வணக்கம், நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலட்சுமி. இன்னைய தினம் என்ன பார்க்க போறோம்னா, முதுநிலை மருத்துவக் கல்லூரிக்கான நீட் தேர்வு வந்து 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வைக்கிறதா இருந்தது. இது திடீர்னு ரத்தாகி எவ்வளவு குடும்பம் எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அதில் எங்கள் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதனால தான் இதில் இதை பதிவு பண்ணுறேன். நிறைய பிள்ளைங்க அது இந்த நீட் தேர்வுக்கு பதிவு பண்ணி எங்கள் தெலுங்கானா எங்கே, ஹைதராபாத் எங்கே, எங்கெங்கேயோ பெங்களூரு எல்லாம் வெளி மாநிலம் வட மாநிலமெல்லாம் பதிவு பண்ணி அங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டு அங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. எங்கள் பாப்பாவுக்கு நல்ல வேலை திருச்சி சைடில் சமயபுரத்துலேயே சென்டர் போட்டிருந்தாங்க. நாங்களுமே போயிட்டு முதல் நாளே போயிட்டு ரூம் எடுத்து தங்கலாம், அப்போ தான் 8-7:30 உள்ளே போக முடியும் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் திருப்பி விடிய காலமர 4 மணிக்கு கார் எடுத்தால் சமயபுரம் 7 மணிக்கெல்லாம் போயிடலாம், உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருக்கெல்லாம் சொல்லிவிட்டு கார்லாம் ரெடி பண்ணிட்டோம். ராத்திரி 10:30 நியூஸ் வருதுங்க. 10:30 வந்தால் அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொருத்தரும் எல்லாம் போயிட்டாங்க. வெளியூர் போகிறவங்கெல்லாம் ரொம்ப தொலைவு போகிறவங்கெல்லாம் கார் எடுத்து போய்கிட்டே இருக்காங்க. பாதி தொலைவில் அவங்களுக்கு நியூஸ் தெரியுது. போய் ரூம் எடுத்து தங்கினவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செலவு, பிள்ளைங்க காலையில் பரிட்சை எழுத மாட்டோமான்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ ஒரு ஏமாற்றம், எவ்வளோ செலவு, எந்த அளவுக்கெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம், இதை வந்து முன்கூட்டியே இதை தெரியப்படுத்த மாட்டாங்களா? அதில் முறைகேடு நடந்திருக்குங்கிறது தெரியுது, அதை பற்றி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இளநிலை நீட் தேர்வில் வந்து முறைகேடு நடந்ததை இப்போ இதையாச்சும் நம்மளுக்கு வந்து முன்கூட்டியே எல்லாம் ஸ்டெப் எடுத்து செய்யக்கூடாதா? அந்த தலைவரை மாத்துறாங்களாம், புது தலைவர் போடுறாங்களாம். அதனால நேற்று நைட்டு 10:30 தெரியப்படுத்துகிறாங்க. தூங்கி இருந்த டிரைவரை எழுப்பி நாங்கள் இதுமாரி ரத்தாயிடுச்சு தம்பி, போகலை அப்படின்னு சொல்லிட்டோம். அவன் அப்படியா அப்படின்னு சொல்கிறோம். பாவமாக இருக்குது. ஒன்று ஒன்று இந்த பிள்ளைங்கள்லாம் படுற கஷ்டத்தெல்லாம் நினச்சா அதுங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறணும், எப்படியெல்லாம் வரணும்னு கற்பனையில் இருக்குதுங்க. இந்த நீட் தேர்வை வச்சு இந்த பிள்ளைங்களை வந்து இவ்வளவு பாடுபடுத்தக்கூடாது இந்த மத்திய கவர்மெண்ட்டு. அந்த கஷ்டத்தை அவங்களுக்கும் குழந்தைங்க இருந்து அதை பார்த்தாங்கன்னா தான் அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இஷ்டத்துக்கு ஒரு சட்டத்தை போடுறாங்க, இஷ்டத்துக்கு ஒரு தேர்வு வைக்கிறாங்க. அதனால பிள்ளைங்க எந்த அளவு பாதிக்கப்படுறாங்கிறத கண்கூட பார்க்குற பெற்றோர்கள் எங்களை போல உள்ளவங்களுக்கு தாங்க தெரியும் அதோட பாதிப்பு. இதெல்லாம் இந்த நீட் தேர்வை சீக்கிரம் ரத்து செஞ்சு தொலைச்சாங்கன்னா தேவலாம், பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளோ பிள்ளைங்க படிக்க முடியாமல், இப்போ பாருங்கள் ஒரு பையன், எங்களுக்கு தெரிஞ்ச பையனை இளநிலைக்கு நீட் தேர்வுக்கு 4 வருஷமாக தொடர்ந்து எழுதுறாங்க. பாவமாக இருக்குது. எப்படியாச்சும் நீ சீட்டு வாங்கிட மாட்டோமா? ப்ரைவேட்டில் பணம் கட்டி படித்தாலும் 1 கோடி 1.5 கோடி வருது. நம்ம வெளிநாடு போனாலும் இப்போ ஒரு புது புது சட்டத்திட்டங்களை கொண்டு வரோம், அந்தந்த மொழியில் வந்து ஸ்க்ரீன் டெஸ்டெல்லாம் எழுதணும், அதாவது இன்டர்ன்ஷிப் அந்த மொழியில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க சட்டத்திட்டங்களாக அந்தந்த வெளிநாட்டிலையும். அதனால் அங்கேயும் போக முடியாமல் பிள்ளைங்க எவ்வளோ தவிப்பு தவிக்கிறாங்க தெரியுமா? இது எங்கள் பொண்ணு எப்படியோ இளநிலையை படித்து முடிச்சிருச்சு எம்பிபிஎஸ்ஸை, முதுநிலைக்கு போக முடியாமல் இப்படி இவ்வளோ தூரம் நெருக்கடி கொடுக்குறாங்களே. என்னமாரி பெற்றோர்களை வந்து வயிறு அறிஞ்சு சொல்கிறோம், இந்த நீட் தேர்வை சீக்கிரம் ரத்து செஞ்சு தொலைங்க.